காலைதோறும் புதியவை. ஞான இருதயம், ஏப்ரல் 10. ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவே எங்களுக்கு போதித்தருளும். சங்கீதம் 90:12. ஞான இருதயம் என்கிற பதம் பெரும்பாலும் மோசே பயன்படுத்துகிற பதமாகும். யாத்ராகமும் 35:10-25:26 படி நம் கோணலான இருதயங்கள் ஞான இருதயங்களாக மாற வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வு என்பது அநேக புதிய தொடக்கங்களால் ஆனது. The Pilgrim's Progress என்றாலே ஜான் பனியன் தான் நினைவுக்கு வருவார். இவர் இங்கிலாந்தில் 17 வாழ்ந்தவர். வாலிப நாட்களில் உலக பிரகாரமாக வாழ்ந்து பாவங்களில் சிக்கி கிடந்தார். கூடவே தலைக்கணமும் பிடித்திருந்தது. கிறிஸ்தவமல்லாத ஏழை குடும்பத்திலிருந்து வந்த இவர் தனது 16 விதவையான தன் தாயையும் சகோதரியையும் இழந்தார். பட்டாளத்தில் குறுகிய காலம் பணியாற்றி 19 மனம் முடித்தார். திருமணத்திற்கு பின்னரே இயேசுவை பற்றி அதிகமாக தனது பக்தியுள்ள மனைவியின் மூலம் கற்றுக்கொண்டார். அவரது தாத்தா சட்டி பானை பாத்திரங்களை சரிசெய்து விற்று பிழைப்பு நடத்தினது போல இவரும் செய்தார். ஒரு நாள் சட்டி பானை ரிப்பேர் என்று தெருவழியை கூவிக்கொண்டு போகையில் 3 பக்தியுள்ள பெண்கள் பரிசுத்த காரியங்களை குறித்து கருத்துக்களை பரிமாறி கொண்டிருந்தார்கள். தங்கள் ஆத்மத்தின் நிலையை குறித்து சந்தோஷமாக சம்பாஷித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் ஏழ்மையான பெண்களே, ஆனாலும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தனர். பக்தியாகவும் இவ்வளவு மகிழ்ச்சியாகவும் ஒருவர் இருக்க முடியுமா என்று முன்னர் ஒருபோதும் ஜான் பனியன் நம்பினதே கிடையாது. அவர்கள் மூவரின் பக்திமிக்க புரணி பேச்சும் அவரது மனைவியின் மௌன ஜெபங்களும் அவரை இயேசுவிடம் வழிநடத்தியது. 3 பெண்களும் ஜான் பனியனை ஜான் கிஃபர்ட் என்ற தெய்வ பக்தியுள்ள ஊழியக்காரரிடம் வழிநடத்த ஜான் பனியன் அவரால் நல்ல ஆவிக்குரிய தாக்கம் அடைந்து தானும் ஊழியக்காரராக மாறினார். ஜான் பனியனின் மனைவி வரதட்சணையாக கொண்டு வந்த 2 கிறிஸ்தவ புத்தகங்கள் த பிளெயின் மேன்ஸ் பாத்வே டு ஹெவன் பை பிஷப் பெய்லி, பிராக்டிஸ் ஆஃப் பைட்டி பை அர்தர் கென்ட் அவரது வாழ்வை வெகுவாக பாதித்தது. கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நம் வாழ்வில் ஞான இருதயம் உள்ளவர்களா நாம் மாற என்ன செய்கிறோம்? எங்கள் நாட்களை எண்ணும் அறிவே எங்களுக்கு போதித்தருளும். ஜெபம், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு போதித்தருளும். ஆமீன்.